எத்தனை பிரச்சனை இருக்கு? உனக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், அதையெல்லாம் நான் சால்வ் பண்றேன்னு சொல்லல, அதுக்காக உன்னை நான் காப்பாத்தல. இத பார், பிரச்சனை இல்லாத மனுஷனும் இல்ல, பிரச்சனை இல்லாதவன் மனுஷனே இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்துல வாழ்ற ஒவ்வொருத்தனுக்கும் முக்கியமான தேவை தைரியம். அது உங்ககிட்ட நிறையவே இருக்குடா, அதுவும் சாவுக்கு பயப்படாத தைரியம். டேய், எதிரில் வர எமனை எதிர்க்க துணிச்சிட்ட நீ? ஏன் பிரச்சனைகளை பார்த்து நடுங்கிற? எதிரில் ட்ரெயின் இல்லை, எது வந்தாலும் எதிர்த்து நிற்கணும், அதான் தைரியம். அந்த தைரியத்தை வாழ்றதுக்கு யூஸ் பண்ணிப்பார். சாவு நினைச்சா வரும், சாதனை ஜெயிச்சாதான் வரும், ஜெயிக்கணும். நீங்க வந்து ஒரு விஷயத்த ப்ராப்ளமா பாக்குறீங்கன்னா அதுதான் உங்க ப்ராப்ளம். ஏன்னா எதுவுமே ப்ராப்ளமே இல்லைங்க. வாட் இஸ் த ப்ராப்ளம்? இப்ப என்ன மியூசிக் போனா இப்ப எனக்கு வந்த ப்ராப்ளம் என்ன? இனிமே நீங்க நடிக்க முடியாதுன்னு சொன்னாங்க, பரவாயில்ல. அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ப்ராப்ளம் ஓவர் கம் பண்ணிடுறோம்ல. நம்ம வந்து ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமலே நம்ம வந்து ஒரு ஃபியரை வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க பாருங்க, அந்த ஃபியரை நம்ம எடுத்துக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ப்ராப்ளம். எடுத்துக்காதீங்க. இப்போ என்ன, ஐயோ நான் ஃபெயில் ஆகிடணும் அப்படின்றது உங்கள் ப்ராப்ளமா? பரவாயில்ல, ஃபெயில் ஆனால் என்ன போ, அந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த ப்ராப்ளம் இருக்கா, ஆட்டோமேட்டிக்காக பாஸே ஆகிடுவீங்க. ஸோ அ ப்ராப்ளம் இஸ் நெவர் அ ப்ராப்ளம் அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ திங்க் இட் இஸ் அ ப்ராப்ளம். நேற்றென்பது முடிந்தது நினைவில் இல்லை, நாளைக்கு நடப்பதை நினைப்பதில்லை, இன்றென்பதை தவிரவும் எதுவும் இல்லை, கொண்டாடினால் இதயத்தில் கவலை இல்லை. வட்டம் போட்டு நீ வாழ்வதற்கு வாழ்க்கை என்ன கணிதமா, எல்லை தாண்டி நீ ஆடிப்பாடு எதுவும் மூணு பேர் தான் மார்க் போட்டாங்க, ஆனா நான் வாசிச்சதை பார்த்து இங்க இருக்கிறவங்க எல்லாருமே எந்திரிச்சு ஆடினாங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ, ஜெயிச்சுட்டே இருக்கோம் எங்கேயோ போயிட்டு இருக்கோம்னு நினைக்கவே நினைக்காத. வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் யாரு முன்னாடி போறாங்கிறது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்கிறது தான் முக்கியம். வர்றேன். ஒரு பத்திரிக்கையில அது நல்ல விஷயம் தான், நல்ல வேலை அப்படி எழுதுனாங்க. சூர்யா இனிமே ஆடாம இருந்தா நல்லா இருக்கும் படத்துல. ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு, ட்ரை எல்லாம் பண்றாரு, ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு. அவருக்கும் கஷ்டமா இருக்கு, எங்களுக்கும் அந்த சினிமால பாக்குற கஷ்டமா இருக்கு. Great fan of yours. எவ்வளவு உயரங்கிறதெல்லாம் முக்கியமே இல்ல, எவ்வளவு உயர்றோங்கிறது தான் முக்கியம். இக்னோர் இக்னோர் பண்ணிட்டு உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கு. கத்தி கத்தி பார்த்துட்டு உலகம் ரொம்ப ஒரு மோசமான நிலைமை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அவ்வளவு நெகட்டிவிட்டி,
அவ்வளவு சுத்தி என்னென்னவோ, யாருக்குமே யார் நல்லா இருந்தாலும் பிடிக்கல, என்ன விஷயமே புரியல. என்னப்பா அவங்கவுங்க உழைக்கிறாங்க, அவங்கவுங்க நல்லா இருக்காங்க, அவ்வளவுதான், வாழுங்க வாழ விடுங்க, சிம்பிள். யாரையும் யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. யாருமே யாரோட வீட்டுல அடுப்பெறியலனாலும் போய் சோறு போட போறது கிடையாது. அவங்கதான் அவங்கவுங்க வீட்டுக்கு உழைக்கணும். எதுக்காக யார் ஒருத்தர் இன்னொருத்தர் ஏன் வெறுக்கணும்? ஒருத்தர் பிடிச்சிருக்கா கொண்டாடுங்க, பிடிக்கலையா தள்ளிக்கோங்க, அவ்வளவுதான், சிம்பிள். Believe life has lot of surprises for everyone, each and everyone. Nobody can predict life. Anything can happen in life. Cherish life, enjoy life. Anything can happen. What you want will not happen. What you need will definitely happen. Okay, free advice ketta kelunga kekati ponga.